கிளிநொச்சி மலையாளபுரம் பகுதியில் வாழும் மக்களுக்கான குடிநீர் திட்டத்தினை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். இன்று காலை 11 மணியளவில் குறித்த குடிநீர் திட்டத்தினை ஆரம்பித்து வைத்த வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் இந்த பகுதியில் வாழும் மக்கள் எதிர்கொண்ட குடிநீர் பிரச்சினைகளை கருத்திற்கொண்டு வடமாகாண சபை நிதியிலிருந்து 2 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 2014 நாங்கள் இந்த பகுதிக்கு முதன் முதலில் விஜயம் செய்த போது தங்களின் நிலை பற்றி நேரில் கண்டு மிகவும் மன வருத்தத்திற்குள்ளானோம். குடிநீருக்கு கூட தட்டுப்பாடான நிலையில் எந்தவித உதவியோ ஒத்தாசையோ இன்றி நீங்கள் பட்ட இன்னல்கள் நம்மை மிகவும் பாதிப்படைய செய்தது. உங்கள் பிரச்சனையை விரைந்து தீர்க்க கிணறுகள் அல்லது குழாய் கிணறுகளை அமைக்க முடியுமா என்பதை பற்றி ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு எமது செயலாளர்கள் பணிக்கப்பட்டார்கள். பல்வேறு காரணங்களால் தடைகள் ஏற்பட்டு 2016 தான் உங்கள் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட இனக்கலவரங்களின் காரணமாக மலையக பகுதியிலிருந்து 1000+ மக்கள் இடம்பெயர்ந்து கிளிநொச்சி பகுதியை நோக்கி குடிபெயர்ந்த போது அப்போதைய அரசியல் தலைவர்களும் அரசாங்க பிரதிநிதிகளும் இணைந்து கொண்டு அம்மக்களை பாரதிபுரம், மலையாளபுரம் போன்ற பகுதிகளில் குடியேற்றிவிட்டார்கள். அவ்வாறு குடியேற்றப்பட்டவர்களுக்கு ஏதேதோ சிறு சிறு உதவிகள் அவ்வப்போது கிடைத்த போதிலும் முறையான தொழில் வாய்ப்புகளோ அல்லது வாழ்வாதாரத்திற்கான உதவிகளோ எட்டவில்லை என்றே கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இவர்களை எமது உள்ளூர் அலுவலர்கள் வெளியார் போலத்தான் நடத்தினார்கள், வேண்டத்தகாதவர்கள் போல் நடத்தினார்கள், இன்னல்களுக்கும் இடைஞ்சல்களுக்கும் ஆளாக்கினார்கள். சிங்களவர் எம்மை முறையாக நடத்தவில்லை என்று கோபப்படும் எம்மவர்கள் இந்த அப்பாவி மக்களை தாங்கள் மிக கேவலமாக நடத்திய காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது படிப்படியாக எம்மிடையே மனிதாபிமான கருத்துக்கள் வேரூன்றி வருவதை நான் காண்கின்றேன். யாவரும் சமமாக சகோதரத்துவத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்பதே எனது எதிர்பார்ப்பு. எந்தவிதமான பாகுபாட்டு நடவடிக்கைகளுக்கு யார் ஆளாகினாலும் அதனை எமக்கு நேராக அறிவியுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இவர்களுக்கான தொழில் முயற்சிகள் தொடர்பாக பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் கொடையாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியுள்ள போதிலும் இதுவரை இவ்வாறான ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படாமல் இருப்பது ஒரு துர்பாக்கியமாகும். இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள குடிநீர் திட்டமானது இந்த பகுதியில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்கும் வேண்டிய நீர் தேவையை நிறைவு செய்யும் என்று நம்புகின்றேன். உங்கள் பிரதேசம் வறட்சி காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டுக்கு உட்படுவதாலும் பிரதேச சபையின் நீர் வழங்கல் திட்டத்தின் செலவை குறைப்பதற்காகவுமே முன்னுரிமை கொடுக்கப்பட்டு இந்த திட்டம் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், கல்வி அமைச்சர் குருகுலராஜா, பசுபதி பிள்ளை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.